ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கண்காட்சியை தான் பார்க்க போகிறோம். சிதம்பரத்தில் போன டிசம்பர் மந்த் 22 முதல்ல ஜனவரி 20 வரைக்குமே ஒரு பொற்காட்சி நடந்துகிட்ருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்காட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேம்பாலம் கீழே இருக்கக்கூடிய பொன்மணி அரங்கத்துக்கு நியர் ஆப்போசிட்டில் நடைபெறுது. இதில் ஒரு மாதம் காலமாக நடந்துகிட்ருக்கதால மேக்ஸிமம் எல்லோரும் வந்துட்டு போயிருப்பீங்க. பொங்கல் டேஸ் ஹாலிடேஸ் இருக்கிறதால இது போகலாமா அப்படின்னு ஒரு கன்சிடர் தான். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 50 ரூபா வாங்குறாங்க. 50 ரூபாய்க்கு ஒருத்தருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு எனக்கு சொல்ல. நான் போனப்போ வெறும் இந்த ஆட்டோமேட்டிக் மோட்டரில் இயங்கக்கூடிய விலங்குகள் மட்டும்தான் இருந்துச்சு. இது நல்லாவே இருக்குது. அடுத்து ஒரு கண்காட்சி மாரி எதுவுமே, அந்த கண்காட்சி கடைகள் மாதிரி எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் இருந்தது போல் மேக்ஸிமம் எல்லாமே இப்போ காலியாக இருக்குது. எல்லாம் ஒரு மாதம் காலண்டதால் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை என்னான்னு தெரியல. அது இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இது பல விலங்குகள் மட்டும் மோட்டரைஸ் பண்ணி அசைகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஷோகேஸ் தான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகும்போது இருக்குது. ஒரு குழந்தையோட கூட்டு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஃபோட்டோ இல்லை இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒரு வயசானவங்கன்னா வந்தாங்கன்னா அந்தளவுக்கு ஒத்து இல்லை. அதை கடந்து போனால் ஃபிஷஸ் மீன்கள் கண்காட்சி மாதிரி தனியாக ஒரு ஒரு தொட்டி மேலே வச்சுருக்காங்க. அது மீனோட விலை மேலே கொண்டு போட்டிருக்காங்க. வேணால் வாங்கிக்கலாம் போல் அது மாதிரி இருந்தது. இது மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன், இந்த ஓப்பன் ஸ்பேஸ் க்ரௌண்ட் தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஓப்பன் க்ரௌண்ட் இது. இது ரெண்டு மூணு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரெண்டு மூணு கடையும் இல்லை. இந்த விலங்கு கண்காட்சி மீன் கண்காட்சி மட்டும் இருக்குது. அடுத்து வெளில வந்தீங்கன்னா ஓப்பன் க்ரௌண்டில் எல்லா பொருட்காட்சியிலையும் இருக்கிற போல் தான் இருக்கக்கூடிய ராட்டனம், பேய் வீடு, 3D வீடு இது மாதிரி போன்ற, அதுக்கப்புறம் ராட்டனம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்டுக்குன்னு வந்தீங்கன்னா மிளகா பச்சி, அப்பளம், பானிபூரி, வடைப்பாவ் இது மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த மாதிரி ஐட்டமுள்ள பஞ்சு மிட்டாய் இருந்தது. அதுக்கப்புறம் விளையாட்டு சம்மந்தமாக ராட்டணம், குழந்தைகள் வர்றதுக்கு இந்த வாட்டர் ஃபால், வாட்டரில் நம்ம மூவ் ஆகும்ல, அது மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது. குழந்தையாக கூப்பிட்டுட்டு வரலாம், அவங்க வேணால் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பொங்கல் ஹாலிடேஸ் எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு தெரியல அப்படின்னா குழந்தைக்கு மட்டும் 1 ஹவர் 1.5 ஹவர் எங்கே விளாட்றதுனா இங்கே கூப்பிட்டுட்டு வந்து அவங்க விளாட வச்சு கூப்பிட்டு போகலாம். பெரியவங்களுக்கு இது ஒருத்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் என்னோடய கருத்து. குழந்தையோட என்ஜாய் பண்ணோம் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்னால் நிச்சயமாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணலாம் பொங்கல் ஹாலிடேஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.